எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் முன்னாடியே வந்து ஜெயின் ஷாப்பிங் பிளாக் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஐக்கியா போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதோட இந்த ஐக்கியா பிளாகோட எக்ஸ்டென்ஷன் தாங்க இது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஐக்கியாவுக்கு ஆப்போசிட்டில், அந்த ஜெயின்ட்டுங்கிறது வந்து ஐக்கியாவுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம். ஸோ இப்போ உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வருது அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து முன்னாடியே வந்து இந்த ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட வந்து இங்கே க்யூஆர் கோட் இருக்கும், அந்த க்யூஆர் கோடில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும், நம்ம இங்கே வந்திருக்கோங்கிறது தெரியறதுக்காக. ஸோ அந்த மாதிரியான எல்லா ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் இங்கே எடுத்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தாங்க. கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட வந்து அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து எப்போவுமே வந்து மாஸ்க் போட்டே இருக்கனால கொஞ்சம் இங்கெல்லாம் பரவாயில்ல தான் இப்போது. முதல் அளவுக்கு இங்கே ஜாஸ்தியான கேசஸ் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வரும்போதும் கூட இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. நிற்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி சோஷியல் டிஸ்டன்ஸிங்கில் தான் நிற்கணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து இப்போ 2020 புதுசாக வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வந்திருக்கு. அது என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் வந்து நிறையா இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஏன்னா வந்து ஒரு 3 மந்த்ஸாக வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஓப்பன் பண்ணனால நிறைய வந்து ரீஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது மேபி இப்போ வந்து இது எல்லாமே கிளியராக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகும்போது இப்படி தான் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் ஸ்டாண்டு, இந்த கேக் ஸ்டாண்ட் புதுசாக வந்திருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி நான் இது பார்த்தது கிடையாது, இப்போ தான் இது பார்க்குறேன். புதுசாக வந்து செடிங்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹேங்கிங்கில் ஷெல்ஃப்ஸ் மாதிரி இருக்குது. அதுலேயே வந்து ஹேங்கிங் பாட்டர்ஸ் இருக்குது, அந்த இது பிளான்ட்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பிளான்ட் வைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் இருக்குது. இது மேக்ரேம்னு சொல்லுவாங்க, அந்த த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி கட்டி தொங்க விடுறது. நம்ம வீட்டில் ஹூக் இருக்குது, ஏதாவது அந்த மாதிரி தொங்க விடுற இடம் இருக்குது அப்படின்னா நம்ம அது வாங்குறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் எங்களுது வந்து ரெண்டட் ஹவுஸுங்கனால அங்கே எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கிச்சன் செட்டப். இந்த கிச்சனில் வந்து புதுசாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜு, அந்த ஃப்ரிட்ஜ் வந்து விலைக்கு கிடையாது. பட் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்படியெல்லாம் வைக்கலாங்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்குது, அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது நான் இப்போ தான் பார்க்குறேன். பட் பக்கத்தில் இருக்கிற அந்த கிளாஸ் எப்படி சொல்கிறது, ட்ரிங்கிங் கப் மாதிரி, அதெல்லாம் வந்து முன்னாடியே இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பால்கனியில் மேலே வந்து இந்த செடிங்க மாதிரி வச்சு நீங்கள் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. ஐக்கியாவில் எப்போவுமே வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. இப்போ பால்கனி இப்படி செட் பண்ணலாம், கிச்சன் செட் பண்ணலாம், அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி ஐடியா வேணுமோ அதை வந்து இங்கே பார்த்துட்டு போனாலே நம்ம வீடு சூப்பராக செட் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லா நிறைய இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கீழே செக்ஷனுக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா இந்த மாதிரி ஹவுஸ்ஹோல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், நாங்கள் வந்து கொஞ்சம் வாங்கணும் அப்படிங்கிறனால வந்தோம். டவல்ஸ், அப்புறம் இது வந்து கிரேட்ஸு, அப்புறம் கிச்சன் செக்ஷனும் இங்கே தான் இருக்குது. கிச்சன் செக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் நமக்கு வந்து தேவையான மாதிரி எல்லா சைஸஸ்லேயும் எல்லா டைப்ஸ்லேயும் இருக்கும். இப்போ புதுசாக வந்து நிறைய வந்திருக்கு, அதில் நாங்கள் ஒரு சிலது வாங்கினோம். அது என்ன வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கடைசியாக காட்டுறேங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸில் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு நம்ம இந்தியாவில் வந்து கிடைக்கிற மாதிரியே தான் இங்கே கிடைக்கும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதே இது இந்தியாவில் இருக்குது அப்படின்னா ஐக்கியா, அந்த ஐக்கியாலையும் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான். அப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து தான் இது மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து நமக்கு இந்தியாவில் அது எங்கே தான் பண்ணுறாங்கங்கிறதே நமக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு பார்த்தா இங்கே வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பிச்சிருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே அந்த டீட்டெயில்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கிச்சன் ஐட்டம் தாங்க. இது வந்து ஸ்பூன்ஸு, லேடல்ஸு, அந்த செக்ஷன் நமக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். அப்புறம் இதெல்லாம் வந்து நைஃப் செக்ஷன். நைஃபெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அப்புறம் ரொம்ப நாள் வரும், வேறு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். எங்கள் கிட்டே ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு செட்டு இருக்குது, பெரிய செட் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக வந்து சாப்பிங் போர்ட் செக்ஷன். இது பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து சிங்கப்பூரில் ஹியூமிடிட்டி ஜாஸ்திங்கிறதுனால ரொம்ப அந்த மோல்டு டக்குன்னு பிடிச்சிரும். அதனாலே வந்து இந்த வுடன் சாப்பிங் போர்டெலாம் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. நான் வச்சுருக்கேன், பட் வந்து அது ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா ரொம்ப மோல்டு டக்கு டக்குன்னு பிடிச்சிருதுங்கிறதுனால.
ஸோ அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளேட்டு கப்பு அப்புறம் வந்து பாக்ஸு கிளாஸ் பாக்ஸு எல்லாமே இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்லேருந்து கிளாஸ்லேருந்து அப்புறம் வந்து எல்லா கப்ஸ் மாதிரி தான் இங்கே இருக்கும். உங்களுக்கு வந்து தேவையான மாதிரி லஞ்ச் பாக்ஸு எல்லாமே வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாதிங் செக்ஷன், இங்கே வந்து பெட்டிங்க்கும் இருக்கும், அதாவது பெட்டு பெட்ஷீட்டு பில்லோ கவர் பில்லோ எல்லாமே இருக்கும். பெட்டுக்கு மேலே ஒரு கவர் இங்கே போடுறாங்க, அந்த கவர்ஸ் கூட இங்கே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப சீப்பான விலையிலிருந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதும் இருக்குது. நமக்கு சீப்பாக இருக்கிறதே வந்து நிஜமானுமே நல்ல குவாலிட்டியோடு இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்டிங் செக்ஷன். இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப நிறையா நல்லாயிருக்கும், பார்க்குறக்கே ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே முடிச்சிட்டோம், முடிச்சுட்டு பில் போட்டுட்டு வெளில வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும் ஸ்நாக்ஸு சாக்லேட்ஸு அந்த மாதிரியான செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்நாக்கும் இருக்கும், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸு ஜாம்ஸு எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு கெலாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ஸோ சீரியல்ஸு இது எல்லாமே இருக்கும், பார்ஸ் நியூட்ரியன்ட் பார்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா புதுசாக இந்த பாஸ்தா வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் வந்து இது நான் எதுவும் வாங்கலை. க்யூட்டாக அந்த ஷேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே தீந்துடுச்சு நாங்கள் போனப்போ, ஃபுல்லாக ரீஸ்டாக் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்நாக் ஏரியா. நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோம், ஏன்னா அங்கே உட்காந்து சாப்பிட்றக்கு இடம் இல்லை. முதல்லலாம் நின்றுட்டு தான் சாப்பிடணும், பட் இப்போ அது கூட சாப்பிட்றக்கு விடுறதில்லை. ஸோ நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹாட் டாக் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து கிளம்பிட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கி அதிலேயே வச்சுட்டோம், ட்ராலியில் வச்சு எடுத்துகிட்டு வர்றோம். போகும்போது கேபில் தான் போகலான்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து ரெண்டு கடையில் வாங்கினதுனால எல்லாமே வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே தூக்கிட்டு போகணும் இந்த இதில். ஸோ பஸ்ஸில் போகிறது வந்து கொஞ்சம் நடக்கணும் தூரமாக, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தூக்கிட்டு அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கேபில் போய்க்கலான்னு சொல்லிட்டு கேபு புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கேபில் கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் ஐக்கியா இருக்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. நான் வந்து நிஜமாலுமே ஆசைப்பட்றேன் சீக்கிரம் வந்து தமிழ்நாட்டில் ஐக்கியா வரணும் அப்படின்ட்டு, ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு நிறைய இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் இந்தியாவுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக நிறையா பொருள்லாம் வந்து அதில் வைக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அது ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக், சிங்கப்பூரில் ஒரு சிலது இருக்கும், இந்தியாவில் ஒரு சிலது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சில ஐட்டம்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஊரில் நிறையா பண்ணுறதுனால மேபி சீப்பாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத காட்டுறேங்க. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பேகு, அந்த ஸ்டோரேஜ் பேக் ரெண்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதுலேயே ஒன்றுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் நாங்கள் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா இல்லாட்டி இதுக்கு தனியாக வந்து ஒரு ஐக்கியா பேக் வாங்கணும். நாங்கள் போகும்போது வந்து எடுத்துகிட்டு போக மறந்துட்டோம். யூஸ்வலாகவே வந்து அடிக்கடி இதை மறந்துடுறோம், இல்லாட்டி தேவையில்லாமல் அங்கே போயிட்டு காசு கொடுத்து அது வாங்க வேண்டியிருக்கு. வீட்டில் ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு அப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 செட் ஆஃப் இது வந்து கிச்சன் ஐட்டம். இது வந்து உங்களுக்கு நான்ஸ்டிக்கில் இருந்துச்சு. இது $19 $20 நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. இது புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய கட்டிங் போர்டு வந்து சாப்பிங் போர்டு வந்து மேலே வச்சு கட் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் சாப்பர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேக் இருக்கீங்க இல்லைங்களா, அது ரெண்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு நிஜமாலுமே. என்னோடய துணியெல்லாம் வந்து போடணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது போக ரெக்டாங்கிள் இது வந்து மேலே கொஞ்சம் டாலாக இருக்கும், அது வந்து டாலாக இருக்காது. ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் பெருசாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டோரேஜ் டைப் ஆஃப் பேக்ஸும் வந்து வாங்கியிருக்கேன், மொத்தம் 4 வாங்கினேன். அப்புறம் வந்து டவல்ஸ் வந்து பழசாயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு 2 டவல் வாங்கினேன். இது ஒன்று வந்து $519 நினைக்கிறேன். அந்த ஸ்டோரேஜ் பேக்ஸும் வந்து சம்திங் $3-4 ஒன்று,
ஒன்று $6 நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. பட் அந்த குக்கிங் பாட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா $20 தான், அதுக்கு மேலே கிடையாது. அந்த பாட் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியம் பாட் தான், அதுவும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டு, அதுவும் வந்து ஐக்கியாவில் தான் நாங்கள் வீடு பால் காய்ச்சும்போது ஒரு ஒரு வாட்டியும் நாங்கள் வாங்கியிருக்கோம். பட் ஆனால் அது எல்லாமே வந்து ரொம்ப நமக்கு அடிபிடிச்சிருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி நான்ஸ்டிக் வாங்கினேன். நான்ஸ்டிக் வாங்கினா அடி பிடிக்காது, அதனால நான் வாங்குகிறேன். ஈவன்தோ அது கெட்டது தான், பட் ஸ்டில் வந்து அப்பப்போ வந்து நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது நிஜமாலுமே. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கஷ்டம் புரியும்னு நினைக்கிறேன். ஒட்டிடுச்சுன்னா அது தேய்ச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ தான் வாங்கியிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கிளாஸட் ஆர்கனைஸ் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.